வபரகாத்துஹு. வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வியூகம் விசேட நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போது வடமாகாணம் மன்னார் மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மன்னாரை பொறுத்த மட்டிலே நாங்கள் தற்போது சிலாபத்துறை மண்ணிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வரலாற்று தொன்மை மிக்க இந்த சிலாபத்துறை மண்ணிலே நாங்கள் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நிகழ்வுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பது பற்றியெல்லாம் நேற்றும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். குறிப்பாக சிலாபத்துறை என்பது இலங்கையிலே ஒரு கீர்த்தி மிக்க ஒரு ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. பல நூற்றாண்டு வரலாற்று தொன்மை மிக்க ஒரு ஊராகவும் இந்த சிலாபத்துறை மண்ணிலே பல விடயங்கள் இருக்கின்றன. இராவணன் காலத்திலிருந்து பல்வேறு தொன்மை மிக்க அம்சங்கள் இடங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்தான் இந்த சிலாபத்துறை ஊரின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னதமான முனைப்பிலே ஒருவர் முனைந்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த இரண்டு தசாப்தங்களாக இந்த புத்தகத்தை, இந்த நூலை கோர்க்க வேண்டும் என்று பகிரத பிரயத்தனங்கள் மேற்கொண்டு அந்த புத்தகத்தை இன்றைய தினம் குறிப்பாக சிலாபத்துறை வரலாறும் கலாசார பண்பாட்டு கோலங்களும் சிலாபத்துறை பாடசாலை வரலாறு, தான் பிறந்த மண்ணை பற்றிய வரலாறு, அதுபோல தான் கற்ற பாடசாலை தாய் பாடசாலை பற்றிய அந்த சரிதத்தையும் ஒரே பிரசவத்திலே இரட்டை குழந்தைகளாக மிகுந்த வழிகளுக்கு துயரங்களுக்கு பிரயத்தனங்களுக்கு மத்தியிலே இன்று வெளியிடப் போகின்றார் எங்கள் அன்புக்குரிய ஒரு வரலாற்று ஆசிரியர். கடந்த இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக கலை இலக்கிய துறையிலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் எங்களுடைய அல்ஹாஜ் எஸ் எம் அன்சார் அவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் இப்போது சந்திக்கப் போகின்றோம். அவரது இல்லத்திலிருந்து இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அவரை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? இருக்கிறோம். எப்படி உங்கள் சுகம்? எப்படி? நல்ல சந்தோஷமாக இருக்கின்றோம். உங்களை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய தினம் உங்களுடைய பிரசவம் என்று தான் சொல்ல வேண்டும், இரட்டை பிரசவம். ஆமாம், இரண்டு நூல்கள் வழியாக போகின்றன. குறிப்பாக உங்களை பற்றி இந்த மாவட்டத்திலே அல்லது இலங்கையிலே பலருக்கு தெரிந்திருக்கலாம். கலை இலக்கிய உள்ளங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்திருக்கலாம். தெரியாத உள்ளங்களுக்கு, தெரியாதவர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சையத் முகமது சுலேஹா உம்மா தம்பதியரின் நான்காவது மகனாக பிள்ளையாக சிலாபத்துறையில் பிறந்தேன். ஆரம்ப கல்வியை முசலி மகாவித்யாலயத்திலும், பின்னர் உயர்கல்வியை மன்னார் அல் நசர் மகாவித்யாலயத்திலும், யாழ்ப்பாணம் அக்கவுண்டன்சி அஸ்டன் பிரைன் அகாடமி ஆகிய தனியார் கல்வி நிறுவனங்களிலும் கற்றுவிட்டு, கல்வி பொருத்தராத உயர்தர பரீட்சை சித்தியடைந்து விட்டு, பின் அப்போதைய சூழலில் உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் 1981 கொழும்பிலே ஒரு தனியார் நிறுவனத்தில் சிலகாலம் கடமையாற்றிவிட்டு, பின் அனுராதபுரத்தில் அதே ஆண்டு இறுதிப்பகுதியில் 3 தசாப்த காலம் சேவையில் இருந்துவிட்டு ஓய்வு பெற்று இருக்கின்றேன். குறிப்பாக எஸ் எம் அன்சார் அவர்களை சொல்ல வேண்டும். உங்களுடைய துறை வர்த்தகத்துறை. வர்த்தகத்துறையிலே 3 தசாப்தங்கள், 30 வர்த்தகத்துறையிலே மிக தீவிரமாக பணியாற்றி இருக்கின்றீர்கள். இந்த வர்த்தகத்துறையோடு சார்ந்து வர்த்தகத்துறைக்கு எந்த விதத்திலும் பொருத்தமல்லாத ஒரு துறை வரலாறு, இலக்கியம், இது போன்ற துறைகள், இதற்குள் எவ்வாறு உங்களால் கால் தடம் பதிக்க முடிந்தது? நல்லதொரு கேள்வி. நான் கல்வி கற்ற காலத்திலே 1974 சிலாபத்துறையிலே சீரா புராணம் ஒரு வீட்டிலே நடைபெற்றது, தொடராக 7 நாட்கள். அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன். உமர் புலவரின் சீரா புராணம். ஆமாம், உமர் புலவரின் சீரா புராணம். தொடராக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நான் அப்போது அந்த தொடரிலே நடைபெற்ற சம்பவங்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாட்டுடை தலைவராக கொண்டு உமர் புலவரால் இயற்றப்பட்ட பெருங்காப்பியம் சீரா புராணம், அந்த சீரா புராணத்தை ஏற்றுவதற்கு பொருளுதவி செய்தவர் பெரிய தம்பி மறைக்கார் அவர்கள். அந்த பெரிய தம்பி மறைக்கார் அவர்கள் 1697 இந்த முத்துச்சிலாபத்திலே முத்துச்சந்தையிலே பணிபுரிந்தவர். ஆமாம், முத்துச்சந்தையிலே முத்துச்சிலாபத்துறையிலே பரிபுரிந்தவர். அந்த வகையில் சீரா புராணம் இயற்றுவதற்கு சிலாபத்துறையும் துணை புரிந்திருக்கிறேன் என்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன். இவ்வாறான நிகழ்ச்சிகளும், அதன் பின்னால் நான் உயர்கரம் கற்ற நேரத்திலே அப்போதைய காலகட்டத்தில் 4 பாடங்கள் நாம் படிக்க வேண்டும். அதில் ஒரு பாடம் தமிழ் பாடம். அந்த தமிழ் பாடத்தை முஸ்லிம்களுக்கான ஒரு பாடப்புத்தகம், சைவ சமயத்தினருக்கான ஒரு பாடப்புத்தகம், கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பாடப்புத்தகம், பௌத்தர்களுக்கான ஒரு பாடப்புத்தகம்
என்று நான்கு பாட புத்தகங்கள் இருந்தன. அவை அனைத்தும் வரலாற்றை கூறும் புத்தகங்கள். பத்ருதீன் புலர் அவர்களால் இயற்றப்பட்ட முஹைதீன் புராணத்தில் ஹஜ்ஜிக்கு போன படலம் முஸ்லீம்களுக்கானதும், சேக்லார் பெருமான் அவர்களால் இயற்றப்பட்ட பெரிய புராணத்திலே காரைக்கால் அம்மையார் புராணம் என்றொரு இருக்கிறது, அது சைவ சமயத்தினருடையதாகும். ஹென்றி அல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை அவர்களால் இயற்றப்பட்ட ரட்சணி யாத்திரியம் என்ற நூலிலே வரும் கடை திறப்பு படலம், அது கிறிஸ்தவர்களுக்குரியதாகவும், எட்வின் ஆனால்ட் ஆங்கிலத்தில் எழுதிய த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தேசி கவி நாயகம் பிள்ளை அவர்கள் ஆசிய ஜோதி என்ற நூலாக தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார், அது பௌத்த சமயத்தவர்களுக்காகவும். அந்த நான்கு புத்தகங்கள் படிக்க வேண்டும். அதோடு தமிழ் இலக்கிய வரலாறு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுவும் இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று புத்தகம். மட்டுமல்லாமல் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்ட இலக்கிய வழி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதனையும் படிக்க வேண்டும். அத்துடன் திருக்குறளிலே அறத்துப்பாலிலே 10 அதிகாரங்கள், மொத்தமாக 100 திருக்குறளையும் பாடமாக்க வேண்டும். மிகவும் கடினமான புத்தகங்களாக இருந்த போதிலும் நான் தெரிவு செய்யப்பட்ட துறை வந்து வர்த்தகத்துறை. அந்த வர்த்தகத்துறைக்கு சம்பந்தமில்லாத கலைத்துறையிலிருந்து இந்த பாடத்தை நான் தெரிவு செய்து எனக்கு அதன் மேல் ஆர்வம் இருந்ததன் காரணமாக, அதன் மேல் பற்று இருந்ததன் காரணமாக, தமிழ் மீதும் தமிழின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் எனக்கு இருந்த பற்றின் காரணமாக இந்த நூல்களையும் சிறப்பான முறையில் நான் கற்று உயர்தரத்திலே தமிழ் பாடத்திலே சிறப்பு சக்தி பெற்றேன். குறிப்பாக ஒரு இஸ்லாமியராக இருந்தபோதும் மாற்று சமூகத்தின் அந்த குறிப்பாக சமய பாடநெறிகளையும் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள், அந்த விழுமியங்களையும் கற்று தேர்ந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக உண்மையிலேயே தற்போது அந்த முறைமை இல்லாமல் போய்விட்டது. மாற்று மதங்களை அதன் விழுமியங்களை கற்கின்ற மாணவர்கள் அல்லது அதை நாடி போகின்ற மாணவர்களது எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது? அநேகமாக தற்போதைய காலத்தில் பணம் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில்தான் கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. அநேகமானவர்கள் அதைத்தான் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் கணினி போன்ற பாடங்களை படிக்கிறார்கள். அதனை படிப்பதன் மூலமாக அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் என்றால் பணத்தின் தேவை இப்போ அதிகரித்து விட்டது, அதனால் அதனை தேர்வு செய்கிறார்கள். அநேகமாக இந்த தமிழ் இலக்கியம் வரலாறு போன்ற பாடங்களை அநேகமானவர்கள் தெரிவு செய்வது குறைவு. நிச்சயமாக, ஏனென்றால் நான் 1980 யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே தமிழ் மாணவர்கள் அநேகமானோர் வேறு பாடங்களை தான் தெரிவு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தமிழ் பாடத்தை தெரிவு செய்யவில்லை. அவர்கள் கூறினார்கள், இது மிகவும் கடினமான பாடம், ஏன் இதை தெரிவு செய்தீர்கள், நீங்கள் கடைசியில் சித்தியடையாத போகலாம் என்று. நான் சொன்னேன், எனக்கும் தைரியம் இருக்கிறது, நான் நிச்சயமாக இது, அதாவது தமிழ் மாணவர்களே கற்க தயங்கியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நிச்சயமாக நான் இதில் சிறப்பு சித்தி பெறுவேன், எனக்கு தைரியம் இருக்கிறது, எனவே அதில் பற்றி நான் அலட்டி கொள்ளவில்லை என்று அவர்கள் கூறினேன். அதே நேரம் இந்த தமிழ் பாடத்திலே வருகின்ற அந்த நான்கு நூல்களிலே செய்யுள்கள் மிகவும் சிறப்பான செய்யுள்கள், எனக்கு நான் அதன் மேல் அன்பு கொண்டேன். அன்பு கொண்டதன் காரணமாக அந்த செய்யுள் எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது. நிச்சயமாக, குறிப்பாக இன்றைய தினம் அல்ஹாஜிசம் அன்சார் அவர்களுடைய இரு நூல்கள் சிலாபத்துறை முஸ்லீம் வித்யாலய கேட்போர் கூடத்திலே இன்று பிற்பகல் 1:30 இடம்பெற இருக்கிறது. வெகு விமர்சையாக இந்த மண்ணே திரண்டு வந்து குறிப்பாக இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் இடம்பெயர்ந்து பல நாட்டின் பல பாகங்களிலே வாழ்கிறார்கள். இருந்தபோது இந்த நூல் வெளியீட்டுக்காக அவர்கள் நாட்டின் பல பாகங்களிலிருந்து பேருந்துகளிலே வந்து இவரை கொண்டாடப் போகின்றார்கள். உண்மையிலேயே ஒரு வரலாறு என்பது உருவாக்கப்படுவதல்ல, ஒரு வரலாறு என்பது இருப்பது. அந்த வரலாறை சிலர் மறந்து போகிறார்கள், சிலர் மறக்கடிக்கிறார்கள், சிலர் மலினப்படுத்துகிறார்கள். இருந்தபோதும் அந்த வரலாற்றை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அது உன்னதமான நோக்கம்தான் வரலாற்று ஆசிரியர் எஸ்எம் அன்சார் அவர்களுடையது. எனவே இன்றைய நூல் வெளியீடு ஒரு சிறப்பான கணிதியாக இருக்கப் போகிறது. குறிப்பாக ஒரு வரலாற்று நூலை எழுதுகிற போது, அதனை கோர்க்கிற போது, தொகுக்கிற போது பல்வேறு சிக்கல்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கும், பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இதற்காக எவ்வளவு காலங்களை எடுத்துக்கொண்டீர்கள்? இதற்கு கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. நான் யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற சமயத்திலே 1980 யாழ்ப்பாண ஆசிரியர் எம்எஸ் அப்துல் ரஹீம் அவர்களால் யாழ்ப்பாண வரலாறும் பண்பாடும் என்றொரு நூலை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த நூலை படிக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை படிக்கும்போது அதில் சிலாபத்துறை சம்பந்தமான ஒரு தகவலும் அதில் பதிக்கப்பட்டிருந்தது. அப்போது நான் உணர்ந்தது, சிலாபத்துறையை பற்றி வரலாறு இருக்கிறது, வரலாறு இல்லாத ஒருவனாக நான் இருக்கவில்லை, எனவே இதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், தேட வேண்டும் என்றொரு
நிலைக்கு நான் ஆளானேன். அன்றிலிருந்து சில வரலாற்று நூல்களை வாங்கி சேகரிக்க தொடங்கினேன். சேகரித்து அதன் மூலமாக நான் வரலாற்று சம்பந்தமான தகவல்களை சேகரித்து வீட்டில் வைத்திருந்த சமயம் துரதிருஷ்டவசமாக 1990 இடப்பெயர்ந்து போது நாங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அந்த நூல்கள் எல்லாம் அழிந்து விட்டன, இல்லாமல் போய்விட்டன. ஆயினும் நான் இடம்பெயர்ந்து புத்தளத்திலே இருந்த சமயத்திலே மீண்டும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். மேற்கொண்டு புத்தளத்திலே எவ்வளவு காலங்கள் இருந்தீர்கள்? சுமாராக 28 வருடங்கள். 28 வருடங்கள் அங்கிருந்தபடியே இந்த ஊரின் வரலாற்றை இல்லை, நான் அங்கிருந்து அனைத்து தகவல்களையும் சேகரித்து கொண்டு புத்தகங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு எனது மண்ணில் வந்துதான் கடந்த 4 வருடங்களாக இங்கு இந்த மண்ணிலே இருந்தபடிதான் அனைத்தையும் எழுதினேன். அதற்கு முன்பாக இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காக தென்னிந்திய நகரமான காயல்பட்டினத்துக்கு சென்று வந்திருக்கின்றேன். இது அது மாத்திரமல்ல, எமது மூதாதையர் அதாவது என் தந்தையின் தந்தையாரின் அதாவது பூர்வீகம் வந்து கீழக்கரை, அவர்களின் வரலாறு சம்பந்தமான தகவல்களையும் பெறுவதற்காக கீழக்கரையைச் சேர்ந்தவர்களும் எனக்கு உதவியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வரலாற்று நூல்கள், வரலாற்று ஆவணம், இணையதள தேடல், என்னிடம் இருந்த சேகரித்து வைக்கப்பட்டிருந்த தகவல்கள் மற்றும் வயது மூத்தோரிடமிருந்து நான் பெற்ற தகவல்கள் அனைத்தையும் சேகரித்து மிகவும் கஷ்டத்துக்கும் கடினத்துக்கும் மத்தியில் நான் இந்த ஆய்வை மேற்கொண்டேன். பல பயணங்கள் சென்றிருப்பீர்கள். ஆமாம், ஒரு பயணம் இரண்டு பயணம் என்றல்ல, நான் இந்த ஹதீஸ் கலையிலே இமாம்கள் எவ்வாறு ஒவ்வொரு இடங்களுக்கும் அலைந்து திரிவார்களோ அதே போன்று நானும் அலைந்து திரிந்தேன். ஒரு ஒரு சாதாரண வழிப்போக்கன் போன்று எல்லா இடங்களுக்கும் சென்று ஒருவர் தகவலை பெற முடியாத நிலை ஏற்பட்டால் கூட அவரிடம் அடிக்கடி சென்று சென்று அந்த தகவலை, ஆமாம், பெரும் அவர்களுக்கு சிரமம் கொடுத்து போனோ சரியில்லை, இருந்தாலும் எனது ஊரின் மகிமையை என் ஊரின் வரலாற்றை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரே பிடிவாதம், அதாவது ஆதங்கம் அதன் காரணமாக நான் அவர்களை தேடி தேடி சென்றேன். அதன் பின்னால் 17/12/2016 அன்று எமது ஊர் வாட்ஸ்அப் குழுமத்தின் மூலமாக ஊர் மக்கள் ஊர் வரலாறு மற்றும் பாடசாலை வரலாறு சம்பந்தமாக ஊர் மக்களிடம் நான் தகவல்கள் கேட்டு எனது விலாசத்தையும் பொதுவான அழைப்பு விடுத்திருந்தேன். எனது விலாசத்துக்கும் மற்றும் எனது மின்னஞ்சலுக்கும் இருக்கும் தகவல்களை அனுப்பி வைக்குமாறு ஒரு சிலர் அனுப்பினார்கள், ஆனால் அநேகமானோர் அனுப்பி வைக்கவில்லை. குறிப்பாக ஒரு வரலாற்று நூல் தொகுக்கப்படுகின்ற போது அது பல்வேறு அத்தியாயங்களாக, பல பாகங்களாக, பல்வேறு விடயங்கள், பல தலைப்புகளில் இருக்கும். இந்த இரண்டு நூல்களிலேயும் குறிப்பாக உங்களுடைய தாய் பாடசாலை அந்த வரலாறும் இருக்கிறது, அதுபோல் உங்களது ஊரின் வரலாறும் இரண்டு நூல்களும் இருக்கின்றது. எவ்வகையாக இதனை நீங்கள் பிரித்து இதனை வெளியிடுகின்றீர்கள்? அத்தியாயங்கள் ஒவ்வொரு நூலிலும் எவ்வகையான அத்தியாயங்கள் தொகுப்புகள் இருக்கின்றது? ஆமாம், சிலாவத்துறை வரலாறும் கலாச்சார பண்பாட்டு கோலங்களும் என்பது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது பிரிவு வரலாறு, இரண்டாவது பிரிவிலே கலாச்சார பண்பாட்டு கோலங்கள், அதாவது அந்த நாளில் இருந்த எமது கலாச்சாரங்கள் பண்பாடுகள், அதே போன்று சில சில நகைச்சுவை ஊட்டும் சம்பவங்கள், அதான் கோலங்கள். இவைகளும் அதில் இருக்கின்றன. மற்றது நான் படித்த பாடசாலை முஸ்லிம் மகாவித்யாலயம், அந்த பாடசாலைக்கும் இந்த கல்விக்கூடத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனெனில் நான் 1968 முஸ்லிம் பாடசாலையில் முதலாம் வகுப்பு மாணவனாக சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். இங்கே இந்த பாடசாலை 1/10/1971 ஒரு வெள்ளிக்கிழமை தினமன்றுதான் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதே சமயம் நான் எனது பாடசாலையாக, நான் கல்வி கற்ற பாடசாலையாக இல்லாத போதிலும் எனது ஊர் பாடசாலை என்ற வகையில் எனக்கு ஒரு பற்று இருந்தது, ஊரின் மீதான அந்த பற்று. ஆமாம், அந்த பற்று எனது இரத்தத்தோடு ஒன்றிணைந்தது. ஆகவேதான் அதனையும் ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று மிகவும் அதற்கு நான் பிரயத்தனம் பட்டிருக்கிறேன். கஷ்டப்பட்டுத்தான் அந்த நூலையும் நான் கோர்த்து இப்போது ஒரே மேடையில் இரு நூல்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று மணி நேரங்களில் வெளியிடப்பட இருக்கின்றன. நிச்சயமாக, குறிப்பாக பல நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மிக பிரயத்தனங்களுக்கு மத்தியிலே, பல கட்ட முனைப்புகளுக்கு மத்தியிலே இந்த நூலை அல்ஹாஜ் எஸ்எம் அன்சார் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். இன்று பிற்பகல் 1:30 சிலாபத்துறை முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் வெகு விமர்சையாக பல நூற்றுக்கணக்கான பொதுமக்களின் முன்னிலையிலே, அதிதிகள் முன்னிலையிலே வெளிவரப்போகிறது. சிலாபத்துறை வரலாறும் கலாச்சார பண்பாட்டு கோலங்களும், சிலாபத்துறை பாடசாலை வரலாறு என்கின்ற இந்த இரு நூல்கள். குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயம் உங்களுடன் பேச வேண்டும்.
இந்த வரலாறு எவ்வாறு துவங்க வேண்டும் என்று சொன்னால் பல வரலாறுகளுக்கு ஒரு அடிப்படை இருக்கும். உங்களது வரலாற்றிலே இந்த பிரதேசத்தின் வரலாற்றை பொறுத்தவரை இடப்பெயர்வுக்கு முன் இடப்பெயர்வுக்கு பின் என்பதான சில விடயங்கள் இருக்கின்றன. இடம்பெயர்வதற்கு முதல் இந்த ஊரின் வரலாறு, இடம்பெயர்ந்ததுக்கு பின் சேர்க்கப்பட்டிருக்கும் சிலவை தவிர்க்கப்பட்டிருக்கும், இப்படியான பல விடயங்கள் இருக்கிறதுல பல இதிலும் ஒரு இடியப்பச்சிக்கல் சிக்கல் இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் 1980 உயர்கல்வி முடித்ததன் பின்னால் 90 வரை எமது ஊரிலும் நான் கடமையாற்றும் அனுராதபுரத்திலும் இருந்து கொண்டு இருந்தேன். இந்த சமயத்தில் 90 தவிர்க்க முடியாத அந்த இடப்பெயர்வுக்கு முன்பாக உள்ள சம்பவங்கள் அனைத்தையும் தொகுத்து நான் எனது ஊரில் தான் வைத்திருந்தேன். அதனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடப்பெயர்வு உண்டாக்கியது. இருந்த போதிலும் ஆவணங்கள் எல்லாம் ஆவணங்கள்லாம் அழிந்து போய்விட்டன, கைவிடப்பட்டன. ஆமாம், கைவிடப்பட்டு இல்லாத நிலையை தான் சென்று திரும்பவும் நான் அதனை ஒரு அளவுக்கு மிகவும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் தொகுத்தேன். நான் 1977 முதல் தினக்குறிப்பு, அதாவது டைரி எழுதும் பழக்கம் உள்ளவன். நாட்குறிப்பு. ஆமாம், இன்று வரை அதை நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆகவே அது 90 முன்னால் உள்ள நாள் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் சில சில தகவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு கோர்வை இருந்தது. அதிலிருந்து சிலவற்றை நான் எடுத்துக்கொண்டேன், எடுத்துத்தான் இதனை கோர்த்திருக்கின்றேன். வாய்மொழி மூலங்களாகவும் உங்களுக்கு மூத்தவர்கள், பெரியவர்கள், மூதாதையர்களது வாய்மொழி மூலங்களாகவும் பல விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியும் இருக்கிறதா? ஆமாம், நிச்சயமாக. ஆமாம், ஏனென்றால் இதனை தொகுப்பதற்கு நிச்சயமாக வயது மூத்தோர், அதாவது எனது வயது காலங்களில் என்னை விட மிக வயதில் மூத்தவர்கள் தான் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து தகவல்கள் பெறுவது அந்த நூலுக்கு ஒரு மகிமையை சேர்க்கும் நிச்சயமாக. அதனால் அது என்னுடைய சிறிய தந்தையார் முகமது சதுக் ஹாஜியார் அவர்கள் எனக்கு நல்ல தகவலை தந்தார்கள். அதே போன்று மருகம் சேக்காதி அவர்கள் நல்ல தகவலை தந்திருக்கிறார்கள். அண்மையிலே காலமான கொண்டச்சி சித்திக் ஆசிரியர் அவர்கள் எனக்கு நல்ல தகவலை தந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தகவல் தந்து இதனை நான் தொகுத்துத்தான் இதனை இப்போது வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். இதே நேரம் இதை இன்னும் தாமதப்படுத்தி நூலை வெளியிடுவதற்காக நாம் முயற்சிவோமாக இருந்தால் சில சமயம் அது நூல் வெளிவரும் வரைக்கும் எனது மரணம் நின்றொன்றிருக்காது. நிச்சயமாக. ஆகவே அதனை விரைவாக நாம் வெளியிட வேண்டும் என்று எனக்குள் நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். அதன் வடிவுதான் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த நூல் வெளியீடு. நிச்சயமாக இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு சவால் மிக்க காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த சிலாபத்துறை மண், முஸ்லிம்கள் முத்துக்குளித்த சிலாபத்துறை, குறிப்பாக இந்த சிலாபத்துறையை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு காலத்திலே 50,000 பேர் ஒன்றாக கூடி ஓரிடத்திலே முத்துக்குளித்த இடம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இராவணன் காலத்திலிருந்து இதற்கான வரலாறு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அது பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே பல சுவாரஸ்யமான அம்சங்களை நூலாசிரியர் எஸ்எம் அன்சார் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக மொத்தமாக சிலாபத்துறையை பொறுத்தமட்டிலே முசலி பிரதேசபைக்குள் தான் சிலாபத்துறை இருக்கிறது, அப்படித்தானே? சரி, இந்த சிலாபத்துறையிலே மொத்தமாக எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? அன்றிலிருந்து இன்று வரை அதன் பூர்வீக குடும்பங்கள், கிளைவிட்ட குடும்பம், இப்போது புத்தளம் மாவட்டம் பல இடங்களில் இருக்கிறார்கள். மொத்தமாக எத்தனை இந்த சிலாபத்துறை பொதுமக்களின், முஸ்லிம்களின் தொகை இப்போதைய நிலைமையில்? அந்த மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கையை கணிப்பது கடினமான விடயம். ஏனென்றால் சில பேர் வருகிறார்கள், வாழ்கிறார்கள், திரும்பியும் சென்று விடுகிறார்கள். சில பேர் புதிதாக வந்து சேர்கிறார்கள். ஆனால் அன்னளவாக இங்கே உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,500 இருக்கிறது. குடும்பங்களின் எண்ணிக்கை சுமாராக ஒரு 35,000 பேரை குறிப்பிடலாம். 35,000 பேர் இருக்கிறார்கள். ஆமாம். இதே நேரம் வன்னி தேர்தல் தொகுதியிலே முஸ்லிம்களை அதிகமாக கொண்ட ஒரு தேர்தல் தொகுதியாக, அதாவது தேர்தல் நடைபெறும் பிரதேசமாக சிலாபத்துறை, அதாவது முசலி பகுதி இருக்கிறது. இந்த முசலி பகுதி முஸ்லிம்களின் வாக்கில் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய முஸ்லீம்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இதே நேரம் வடமாகாணம், 5 கொண்ட வடமாகாணத்திலே ஒரே ஒரு முஸ்லீம் பிரதேச சபையும் பிரதேச செயலகம் இந்த முசலி பிரிவை சேர்ந்ததுதான் என்பதையும் நான் உங்களுக்கு சந்தோஷமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக வடமாகாணத்தில் 5 5 இருக்கின்ற ஒரே ஒரு பிரதேச செயலகம், ஒரே ஒரு பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்றம், முசலி என்கின்ற இந்த, இது ஒரு தனி தொகுதி
தொகுதிக்குள் வருகிறதா? முசிறி பிரதேச சபை தனியாக இருக்கிறது. இது எந்த தேர்தல் தொகுதிக்குள் வருகிறது? இது வன்னி தேர்தல், மன்னார் மாவட்டம். மன்னார் மாவட்டம் வன்னி தேர்தல் மாவட்டம். இதே நேரத்தில் இந்த முசலியில் சாதாரணமாக ஒரு 30 கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 30 கிராமங்களுக்கும் தலைப்பட்டினமாக சிலாவத்துறை தான் திகழ்கிறது. நிச்சயமாக இதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் உங்களுடைய முத்து சிலாவத்துறை இப்போது காவு கொள்ளப்பட்டிருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அதற்காக பல போராட்டங்களை பல வருடங்களாக இந்த பகுதி மக்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அது முற்றுமுழுதாக 100 ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த நிலப்பரப்பு இவர்களுடைய பழைய அந்த ஊர் கிராமம் இப்போது இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பகரமாக இப்போது ஒரு கிராமம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 20 பர்சஸ் நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோது உங்களுடைய பழைய ஊர் அந்த முத்துசிலாபத்துறை என்று அழைக்கப்படுகின்ற அந்த பழைய கிராமம், அதற்குள் பல உங்களுடைய தொன்மைகள், நினைவுகள், வரலாற்று பொக்கிஷங்கள், பாடசாலைகள், பள்ளிவாசல் என்று பல இருக்கும். அதை தொலைத்து தான் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அந்த வரலாறு இதில் இருக்கிறாது பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக இந்த சிலாபத்துறை வரலாறு என்று சொல்லப்படும் போது பண்டைய காலங்களில் சிலாபத்துறையின் மகிமை எப்படி இருந்தது என்பது பற்றிய தகவல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. சிலாபத்துறை என்று சொன்னாலே அது முத்துக்குளிக்கும் துறை, அதுதான் அதன் பொருள். இந்த முத்துக்குளிக்கும் துறை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிலாபத்துறையானது முன்னைய காலங்களில் கடற்கரை ஓரமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் இருந்து அந்த தொழிலை மேற்கொள்வார்கள். அவ்வாறான ஒரு சிறப்பு நிறைந்த இடமாக இருந்த அந்த இடம் தற்போது முழு அளவிலாக கடற்படையினால் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதே நேரம் அரச காணிகளாக இருந்த காணிகளை இனங்கண்டு 20 பேச்சு வீதம் 600 குடும்பங்களுக்கு காணிகளை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். அதற்கு பகரமாக என்று சொல்லவில்லை, கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எமது மூதாதையர்கள் வாழ்ந்த முன்னைய எமது அதாவது தாயகம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த கடற்படையின் வசம்தான் இருக்கின்றன. அதில் அநேகமானவை தற்போது விடுவிக்கப்பட்டும் இருக்கின்றன. இப்போது அவர்கள் வசமாக சுமார் ஒரு 30 ஏக்கர் காணிலம் தான் இருக்கிறது. அதில் முக்கியமாக எமது பள்ளிவாசல் 2 இருக்கின்றன, ஒரு தர்கா இருக்கிறது, மற்றது எமது முக்கியமான கடைத்தெரு, கடைத்தெரு பாடசாலை விடுவிக்கப்பட்டிருக்கிறது, வைத்தியசாலையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, பிரதேச சபை உள்ளுக்கு இருக்கிறது, மற்றது முக்கியமான எங்களது மூதாதையர்களின் பெரும் இல்லங்கள் எல்லாம் அதுக்குள் தான் இருந்தன, மற்றும் எமது பிரதான கடைத்தொகுதி கடைத்தெரு, கடைத்தெரு பஜார் என்று சொல்வார்களே டவுன், சம்பந்தமாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் அதற்கான முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். நிச்சயமாக வரலாற்று சிறப்பு மிக்க சிலாபத்துறை மண்ணிலே சிலாபத்துறை வரலாறை கோர்க்கின்ற உன்னதமான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர். பல தசாப்தங்களாக இந்த துறைக்காக தன்னை தடம் பதித்திருக்கின்றார். ஒரு வர்த்தகத்துறையில் இருந்தாலும் இந்த ஊடகம், எழுத்து, கலை என்று எல்லா துறைகளிலும் தான் சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறவர் தான் அல்ஹாஜ் எஸ்எம் அன்சார் அவர்கள். அவர் தன்னுடைய பிறந்த மண்ணின் வரலாற்றை, சரிதத்தை தொகுக்கின்ற உன்னத முயற்சி. இப்போது பலர் இணைந்திருக்கின்றார்கள். முகமது அசீம் அப்துல் கஃபூர் இணைந்து சொல்லியிருக்கிறார், கிழக்கு மண்ணும் வடக்கு மண்ணும் சங்கமிக்கும் சந்தோஷ நாள். இந்நாளில் சிலாபத்துறை சம்பந்தமான வரலாற்று பேட்டி அகம் மகிழ்கின்றேன், வாழ்த்துக்கள் என்று முகமது அசீம் அப்துல் கஃபூர் சொல்லியிருக்கின்றார். நன்றி முகமது அசீம் அவர்களே. அஃப்காமினும் இணைந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய மகன் கங்க்ராச்சுலேஷன் மை ஃபாதர் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் முகமது இப்ராஹிம் முனைமர்தவன் இப்ராஹிம் கிழக்கு மண்ணிலிருந்து, கல்முனை மண்ணிலிருந்து நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். அறிவிப்பாளர் ரோசன் அஷ்ரஃப் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கின்றார். அதே போல் முகமது நாளிர்கள் இணைந்திருக்கின்றார். முனாஸ் ஜமீல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அதே போல் அசாருடீன் ராசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். ஆதம்பவா அனீஸ் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இதில் கல்முனை மருதமுனை இப்ராஹிம் என்று சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருகின்றது. 1980ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற சமயத்திலே நாம் இருந்த போர்டிங்கிலே கல்முனையைச் சேர்ந்த இப்ராஹிம் என்றொருவர் இருந்தார். அவர் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் உள்ள இலங்கை வங்கி அலுவலகத்தில் காசாளராக கடமையேற்றுக் கொண்டிருந்தார். அச்சமயம் நாம் அங்கே கல்வி கற்றுக்கொண்டிருந்தது அவருக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருப்போம். அந்த சமயத்திலே அவரது
முகா வங்கி முகாமையாளர் வேறு இடத்துக்கு மாற்றம் பெற்று செல்வதாக இருந்த சமயத்தில் அவர் என்னிடம் ஒரு கவிதை எழுத வேண்டும், நீங்கள் தான் எழுதித்தர வேண்டும் என்றால் நீங்கள் கவிதையில் மிகவும் சிறப்புள்ளவராக இருக்கின்றீர்கள். நான் சக உங்களது நண்பர்கள் கூறினார்கள், அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு கவிதை எனக்கு எழுதித்தர முடியுமா என்று கேட்டார். அந்த சமயத்தில் நான் கேட்டேன், அப்படி என்றால் நீங்கள் அடியை தொடங்கி தாருங்கள், மற்றவற்றை நான் செய்து தருகிறேன் என்றேன். தொடங்கி விடுங்கள், முடித்து விடுகிறேன், முடித்து விடுகிறேன் என்றேன். அப்போது சொன்னார், அக்காலகட்டத்திலே நாகூர் ஹனீஃபா அவர்கள் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடல் மிகவும் பிரபல்யமான பாடலாக இருந்தது. அந்த பாடலில் முதல் அடியை ஆரம்பித்து வைத்தார் அந்த முகாமையாளன் பெயர் கனகரத்தினம். அதற்கு முதல் அடியில் வரும்போது கனகரிடம் கையேந்துங்கள் என்று நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று எடுத்தந்தார். கனகரிடம் கையேந்துங்கள். அதன் பின் நான் அனைத்தையும் நல்லபடியாக அனைத்தையும் செய்து கொடுத்தேன் பின்னால் அவர் அங்கே நடைபெற்ற அந்த பிரியாவுடை நிகழ்விலே அந்த பாடலை பாடிவிட்டு வந்திருந்தார். வந்துவிட்டு சொன்னார், உனது பாடல் மிகவும் சிறப்பான பாடல், அங்கே கரகோஷம் விண்ணை பிளக்கும் அளவுக்கு இருந்தது, இதனை எப்படி கற்றுக்கொண்டாய் என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், கவிதை என்று ஏற்றுவது என் உள்ளத்திலே தானாக வந்துவிட்டது. முதன் முதலாக நான் யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்ற சமயத்திலே தமிழ் பாடம் ஒரு மாதமாக நடைபெறவில்லை, ஆனால் அதற்கான கட்டணத்தை பெற்று விட்டார்கள். அங்கே சேவையில் இருந்த ஒரு இளம் பெண் ஒருத்தி, அவர்தான் அந்த காசையெல்லாம் வாங்கினார்கள். ஒரு பாடத்துக்கு 20 ரூபாய் வீதம், 4 பாடத்துக்கும் 80 ரூபாய் எடுத்தார்கள். அப்போது அந்த பாடம் நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக நான் ஒரு கவிதை எழுதினேன். கவிதை எழுதும்போது அந்த கவிதை ஞாபகம் இருக்கிறது, கூறுங்கள் ஒரு சில வரிகள். நிச்சயமாக கூறுங்கள், முழு கவிதையும் கூறினாலும் சந்தோஷப்படுவோம். முற்று முழுதாக நினைவில்லை, இருந்தாலும் சொல்கின்றேன். அவர் கண்ணாடி அணிந்த ஒருவராக இருந்தார். அப்போது சொன்னேன், கண்கவராடி அணிந்த கன்னிமட மாதே, கண்டவுடன் கண்ணை சிமிட்டி காசை வாங்கி நாயே, முன்னாளில் இருந்து இத்தீனம் வரையது தானே, நின் வாய்மொழி யுரைப்படிதான் நடக்கவில்லை மாதே என்று ஒரு பாடலை பாடினேன். அருமை அருமை அருமை. அந்த எதுகை மோனையோடு அந்த கவிதைக்குரிய பண்புகளோடு இந்த கவிதை வருகிறது. அந்த கவிதை நாட்டம் எப்படி வந்தது, கிழக்குடனான தொடர்புகளையும் சொல்லுங்கள் சுருக்கமாக பாருங்கள். கிழக்குடன் சொல்வதாக இருந்தால், எனது தந்தையார், தந்தையின் தந்தையார் கிழக்கரை மண்ணை பூர்வீகமாக கொண்டவர். எனது தாயார், அவரின் தந்தையார் கிழக்கு மாகாணத்தில் கல்முனையை 3ஆம் குறிச்சியை பூர்வீகமாக கொண்டவர். கல்முனை 3ஆம் குறிச்சி. 3ஆம் குறிச்சி என்ன வீதி என்று ஞாபகம் இருக்கிறதா? பாருங்கள், நாங்கள் கிழக்கில் இருந்து வந்து ஒரு உறவை புதுப்பிக்கப் போகின்றோம் நேர்களே. கல்முனை 3ஆம் குறிச்சியிலே எங்களுடைய நூலாசிரியரின் தந்தையின் பூர்வீகம் இருக்கிறது. தாயின் பூர்வீகம் இருக்கிறது. அவங்களுக்கு குடும்பத்தில் பேர் தெரியுமா? ஆமாம், அவர்கள் நாங்கள் வீட்டில் வசிந்த காலத்திலே அப்துல் ஹமீத் என்றொருவர் வந்தார். 2001ஆம் ஆண்டு, அதாவது நான் 2000ஆம் ஆண்டு நான் என் தாயுடனும் தாரத்துடனும் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றினேன். நிறைவேற்றியதன் பின்னர் என் தாயார் சொன்னார், ஒருக்காக ஒருமுறை என்னை எனது தந்தையாரின் இருப்பிடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், கல்முனை 3ஆம் குறிச்சி என்று சொன்னார்கள். அதன்படி நான் அவரை என்னது குடும்பம் சனகிதம் அவரை அழைத்து சென்றேன். அழைத்து அவர், அதாவது தாயின் தந்தையின் அடையாள அட்டையுடன் சென்று தேடிய போது ஆனால் கிடைக்கவில்லை. மிகவும் பிரயத்தனப்பட்டோம், ஆனால் கிடைக்கவில்லை. அதோடு திரும்பி வந்து விட்டோம். உண்மையிலே இப்போது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் பலர் எமது கல்முனை உறவுகள் எமது வியூகம் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே போல் ஒட்டுமொத்தமாக இலங்கை பூராகவும் சர்வதேசம் பூராகவும் வியாபித்திருக்கின்ற குரலற்ற மக்களின் குரல் முகநூல் தொலைக்காட்சிகளின் முதல்வன் வியூகம் டிவியில் தான் இன்றைய தினம் வடமாகாண மன்னார் மாவட்டம் சிலாபத்துறைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தின் விடிவு நோக்கிய பயணம் பேட்டியாக கிழக்கு வாசல் வழியாக வலம் வருவது கண்டு உளம் பூரிக்கின்றது நாளுமோர் ஆளுமை முகநூல் ஆசிரியர் எங்களுடைய எஸ்எம் அன்சார் அவர்கள் என்று ஹமீத் சுகைப் சொல்லியிருக்கின்றார். மிக்க நன்றி சுகைப். அஸ்னா அன்சார் இணைந்திருக்கின்றார், உங்களுடைய மகள் இணைந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். கங்க்ராஜுலேஷன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நிசா பின் யூசானுல்லா, கங்க்ராஜுலேஷன் மை கிராண்ட் ஃபாதர். உங்களுடைய பலர் இணைந்திரு வெளிநாட்டிலும் பல உறவுகள் இருக்கிறார்கள். சிலாபத்துறை மண்ணைச் சேர்ந்தவர்கள் சர்வதேசம் பூராகவும் வியாபித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், அவர்கள் பற்றியும் சொல்லுங்கள். சிலாபத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த இடப்பெயரின் பின்பாக நாட்டின், அதாவது இலங்கையின் எல்லா பாகங்களிலும் வாழ்கிறார்கள். அதே போன்று வெளிநாடுகளின் எல்லா இடங்களிலும் வாழ்கிறார்கள். அந்த வெளிநாட்டில் உள்ள உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கே இதுக்கென ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிலே பல
கல்விமான்கள் ஆசிரியர்கள் மௌலைமார்கள் போன்றவர்கள் ஆமாம் புத்திஜீவிகள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் எல்லோரையும் குறிப்பிட்டு சொன்னால் ஒரு சில பெயர் விடுபட்டால் அது நன்றாக இருக்காது. எனவே இந்த நிகழ்ச்சி பொதுவாக நான் சொல்கின்றேன், வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காகவும் மிகவும் பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் கொழும்பிலிருந்து மிகவும் கஷ்டமாக நோய் நொடியோடு பிரயத்தனத்துக்கு மத்தியில் கொழும்பிலே தலை நிமிர்ந்து இருக்கும் எங்கள் சமூக ஜோதி எம் ஏ ரஃபீக் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். மண்ணுக்கு இரவு வந்து சேர்ந்து விட்டார். ஆமாம், இரவோடு இரவாக வந்து விட்டார். கடைசி நேரத்தில் தான் தகவல் தந்தார், அன்சார் கலங்க வேண்டாம், நான் இந்த மண்ணில் நாளைய நிகழ்வில் இருப்பேன், எனவே அந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவரும் வந்து சேர்ந்திருக்கிறார். வேறு யார் அதிதிகள்? அவர் அதிதிகள் பற்றியும் சொல்லுங்கள், இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள அதிதிகள் பட்டியலை. இந்த நூலை நூல்கள் இரண்டையும் இரண்டு கலாநிதிகள் விமர்சிக்கின்றார்கள். முதலாவது நூல் சிலாபத்துறை வரலாறும் கலாசார பண்பாட்டு கோலங்களும் என்ற நூலை எமது மண்ணின் கலாநிதிகள் தான் அவர்கள் நேமத்துல்லா சார் அவர்கள் அதனை விமர்சனம் செய்கிறார்கள். இரண்டாவது நூலை ஹுனைஸ் ஃபாரூக், உங்களுக்கு நன்றாக தெரியும், முன்னை நாள் எம்பி பார்லமெண்ட் உறுப்பினர். ஆமாம், பார்லமெண்ட் உறுப்பினர் அவர். ஆமாம், அவர்களும் ஒரு கலாநிதி, அவர்களும் இந்த நூலை விமர்சிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்போடு வந்திருக்கின்ற எத்தனையோ கல்விமான்கள், முன்னார் கல்வி பணிப்பாளர்கள், ஆர்வலர்கள், சிராபத்துறை முதல் பட்டதார் எச் ஏ நசீர் அவர்கள் போன்றோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷால் அவர் சிறப்பான ஒரு நிகழ்வாக இடம்பெறப் போகிறது. இன்று பிற்பகல் 1:30 சிலாபத்துறை முஸ்லீம் மகா வித்தியாலயத்திலே 1:30 இடம்பெறப் போகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக, ஒரு கொண்டாட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். சிலாபத்துறை மண்ணின் வரலாற்றிலே இது ஒரு தனி சகாப்தமாக பதியப்படுகின்ற அளவுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்து எமது உறவுகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பேருந்துகளிலும் பல பேருந்துகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல எமது வியூகம் டிவி ஊடாக வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் பலர், நூற்றுக்கணக்கான உறவுகள் இந்த நிகழ்ச்சியை கண்டு களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு போற்றத்தக்க ஒரு முயற்சி. முஸ்லிம்களின் வரலாறு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே அந்த வரலாற்றை தொகுப்பதிலே ஒரு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஒரு முயற்சி புள்ளியாக இருந்திருக்கின்றார் எஸ் எம் அன்சார் அவர்கள். அவர்களுக்கு எங்களது ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்ல வேண்டும். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு முயற்சி. இரண்டு புத்தகங்கள், இரண்டு நூல்கள், ஆவணங்கள் இன்று வெளிவரப்போகிறது. எனவே இந்த இரண்டு ஆவணங்களும் சமூகத்தின் பொக்கிஷங்களாக நாங்கள் போற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டும் இந்த நிகழ்ச்சி, இந்த விடயங்களை நீங்கள் அதிகம் அதிகம் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்கள், இந்த நிகழ்ச்சியை அதிகம் அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறிக்கொண்டு அவருக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை, பிரார்த்தனைகளை, கருத்துக்களையும் இந்த நூல்கள் பற்றி, இந்த நூல்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த மண்டபத்துக்கு வந்து நீங்கள் இந்த நூல்களை வாங்கி படிப்பீர்கள், அல்லது இந்த நூல்களை இலங்கை பூராக பரவச் செய்கின்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா? அதற்கான ஆவணை செய்தால் நிச்சயமாக நான் தயாராக இருக்கின்றேன். புத்தளத்தில் ஒரு நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே சமயம் எமது உறவுகள் இந்தியாவில் வாழ்கிறார்கள், அந்த உறவுகள் இந்தியாவில் சென்னையில் அல்லது கீழக்கரையில் வெளியிட வேண்டும் என்றும் சொல்லி, அதாவது அவர்களும் இன்றைய விழாவுக்கு வர துடித்ததாகவும் நீங்கள் தான் சற்று தாமதித்து அதனை செய்ய. ஆமாம், அவர்கள் வருவதற்குரிய அவர்கள் பெரும் வர்த்தக புள்ளிகள், அவர்களை இங்கு வைத்து நாம் சமாளிப்பது சற்று சிரமமாக, அவர்களுக்கு அசௌகரியங்களை கொடுக்குமோ என தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் என் தொடர்போடு இருந்து கொண்டு அவர்கள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதே சமயம் இந்த நிகழ்வு நடைபெறுவதை அவர்களுக்கு ஒரு லிங்க் ஏற்படுத்தி நேரடியாக காண்பதற்கு வசதி தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் நாட்டின் எந்த பாகத்தில் இருந்தாலும், உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும், உலகத்தின் கடைக்கோடியில் இருந்தாலும் வியூகம் டிவியில் நீங்கள் பார்க்க முடியும். வியூகம் டிவியை நீங்கள் இப்போதே லைக் செய்து ஃபாலோவிங் செய்து ஷேர் செய்யுங்கள். எனவே நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த சமூக ஊடகத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்தால் வியூகம் டிவியை பார்க்க முடியும். இப்போதே நீங்கள் இதனை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். இந்த சிலாபத்துறை மண் மட்டுமல்ல, வடக்கு மண்ணில் இருக்கின்ற உறவுகள் மிக முக்கியமான ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த வரலாற்றினை உங்களது வரலாறாக நீங்கள் இணைத்து அவருக்கு உங்களது உயர்ந்த ஒத்துழைப்புகளை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு, இறுதியாக யார் யார் நன்றிக்குரியவர்கள், வேறு நான் கேட்டதுக்கு அதை விட நீங்கள் வேறு சொல்ல விரும்புகின்ற கருத்துக்கள்? ஆம், நிச்சயமாக இந்த ஏற்பாட்டு குழு மிகவும் கடினமாக உழைக்கின்றது. எமது அசீம் மௌலவி தலைமையிலே இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் சுகைப் ஆசிரியர், நிஜாமுதீன் ஆசிரியர்,
சுக்ரியாசிரியர் வாஜித் சகோதரர் வாஜித் அவரும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் மற்றும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது நான் இதனை நன்றிக்குரியவனாக நான் கூறும்போது ஒரு பட்டாளம் இருக்கின்றது. இப்போது எமது ஸ்லாபத்துறையின் மிக பெரும் வர்த்தக புள்ளியாக இருக்கின்ற முன்னாள் முசலி பிரதேச சபை தவிசாளர் எஹியாபாய் அவர்கள் அவர் ஒரு பட்டாளத்துடன் வந்து கொண்டிருக்கின்றார். இனி அதிலே சரூர் சார் ரசின் சார் போன்றவர்களும் வருகிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனக்கு குறிப்பிட்டு கூறும்போது இனி ஏதாவது வேறுபட்டு விட்டால் பேர் விடுபட்டு விட்டால் ஏதாவது குறிப்பிடுவார்களோ பயமாக இருக்கிறது. மனசாவும் ஆமாம். அதனால் அந்த கேள்வியை நான் நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஊரும் ஊரிலிருக்கு ஊருக்கு வெளியே வாழ்பவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது ஒரு பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரும்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனை நான் குறிப்பாக எல்லோரும் மொத்தமாக சொல்லிவிடுகின்றேன். அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக ஊர் கூடி செய்ய வேண்டிய அந்த பணியை நீங்கள் செய்கின்றீர்கள். ஊர்பணி அது உன்னதமான பணி. அந்த பணியை நீங்கள் இந்த வரலாற்றை தொகுத்து அதனை மக்களுக்கு உலகத்துக்கு சாட்சியாக்கப் போகின்றீர்கள். அதற்காக இந்த மண்ணே உங்களுக்கு திரண்டு வந்து இவரை அழுங்காமல் குலுங்காமல் இந்த புத்தக வெளியீட்டை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டாளம் இருக்கிறது. குறிப்பாக மௌலவி அசீம் அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். வியூஹம் டிவியோடு அவர் இணைந்து இந்த மண்ணுக்கு வடக்குக்கு நாங்கள் வர வேண்டும், இந்த புத்தக வெளியீடை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தொடர்பு கொண்டு இந்த ஒருங்கிணைப்புகளை செய்திருக்கின்ற புத்தளம் மண்ணில் வாழ்ந்தாலும் இந்த மண்ணின் மைந்தன் மௌலவி அசீம் அவர்கள் அவருடைய உறவுகள் பெரும் பட்டாளமாக இங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமாக எங்களது ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒன் த வே ஜனுஸ் ப்ரோ ஹாப்பி டு சீ இன் அவர் சிலாபத்துறை என்று ஃபாரூக் ஃபஸ்மில் கான் அவரும் இப்போது வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். சரி, நன்றி. அவரும் எனது சகோதரின் மகன். அவர் பாணந்துறையிலே சிறப்பான சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். அத்துடன் இங்கே இந்த பாடசாலையின் ஆரம்ப காரணகர்த்தாக இருந்த இருவர் இருக்கிறார்கள். இரண்டு பேருடைய பெயரும் மனாஸ் தான், ரிம்சார் மனாஸ். இருவரது தந்தைமாரும் இந்த பாடசாலையில் நன்றாக சேவையாற்றியவர்கள். அதிபர் இமாம் தையூப் அவர்கள், நீனா முகமது ஆசிர் அவர்களின் பிள்ளைகள் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் சந்தோஷமான முறையில் அவர்களும் வந்து கொண்டிருக்கா சில பேர் வந்துவிட்டார்கள். இவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இந்த புத்தகம், இந்த நூல், இந்த ஆவணங்கள் வெளிவருவதற்கு பின்புலத்திலே இருந்த எல்லோருக்குமாக, இலங்கையில் இருப்பவர்கள், சர்வதேசத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமாக எங்களுடைய மானசீகமான நன்றிகளை தெரிவித்து இப்போது நாங்கள் எஸ்எம் அன்சார் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து விடைபெறுகின்றோம். மறந்துவிட வேண்டாம் நண்பர்களே, இன்றைய தினம் பிற்பகல் 1:30 சிலாபத்துறை முஸ்லீம் வித்தியாலய கேட்போர் கூடத்திலே, அந்த மண்டபத்திலே வெகு பிரம்மாண்டமாக இடம்பெறப் போகிறது. அந்த விழாவை இங்கே வந்து பார்க்கின்றவர்கள் 100,000+ வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதை தவிர்த்து சர்வதேசங்களிலே, வெளி பிரதேசங்களிலே, வெளி ஊர்களிலே இருக்கின்றவர்கள் வியூகம் டிவி ஊடாக நீங்கள் பார்த்து அவருக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கலாம் என்று கூறிக்கொண்டு, குறிப்பாக வடக்கு மண்ணிலிருந்து இந்த அவரை நேர்கண்டதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வடக்குக்கும் கிழக்குக்குமான ஒரு உறவு பாலமாக அந்த வரலாறு விரியப் போகிறது. அந்த வரலாறு கிழக்கு மண்ணுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு எஸ் எம் அன்சார் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்றிகள். நன்றி. புத்துவில் நகரில் விசாலமான கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய சஹானி பிரியாணி ரெஸ்டாரன்ட் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நவுக்கினிய சுவையான சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, ரைஸ் அண்ட் கறி, கொத்து ரொட்டிகள், பரோட்டா மற்றும் சோட்டிஸ்ட் வகைகள், தந்தூரி சிக்கன், ஃபிஷ் பாபிக்யூ, சிக்கன் பாபிக்யூ என மூவேளை உணவுகளையும் சுத்தமாகவும் சுவையாகவும் வழங்கி வருவதுடன் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்து தரம் ஏ சான்றிதழ் பெற்ற புத்துவில் மர்கஷ் முன்பாக காட்சி அளிக்கிறது சஹானி பிரியாணி ரெஸ்டாரன்ட், அருகம்பி வீதி புத்துவில். தொலைபேசி தொடர்புகளுக்கு 0778983475 அல்லது 0770361 அட்டாணிச்சேனை பிரதான வீதியில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சாசா மல்டிகோம்.
photocopy, fax, laminating, phone card reload, bill payment, easy cash, vimana payanachittukal, vahana kappurudigal pondra palveru sevigaludan, velinadugalil irundhu Western Union MoneyGram moolamaga anuppapadugindra panathinai miga viraivaga pettukollum vasadigalaiyum ore kurayin kil valangi varugirathu. சாசா மல்டிக்கும் பிரதான வீதி அட்டாளச்சேனை. தொடர்புகளுக்கு 0627-22-78-254 அல்லது 0772-33-22-113. கிழக்கு வாசுக்களில் இருந்து உடனுக்குடன் பெறப்பட்ட சுத்தமான முழு ஆடை பாலினை அருந்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சருமத்துக்கு ஆரோக்கியத்தையும் பிரகாசத்தையும் தருவதுடன் ஆரோக்கியமான செரிமானத்தையும் உறுதி செய்கிறது. ஃப்ரெஷ் மில்க் முழு ஆடை பாலினை நீங்கள் சூடாகவும் குளிராகவும் மருந்துவதுடன் தயிர் வகைகளையும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறது. பொத்துவிலில் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட கபீர் ஷா ஃப்ரெஷ் மில்க் பார் பிரதான வீதி பொத்துவில். தொடர்பு 0577-611-999-00.